डियर स्टूडेंट्स इन वीडियो 10th मैथ्स सेकंड चैप्टर नंबर्स एंड सीक्वेंस एक्सरसाइज 2.2 फिफ्थ सम पाकपर पारेंगे इफ p1 पावर x1 इनटू p2 पावर x2 इनटू p3 पावर x3 इनटू p4 पावर x4 इक्वल टू 113400 वेयर p1 p2 p3 p4 आर प्राइम्स इन असेंडिंग ऑर्डर ஒண்ணும் கிடையாது இந்த கொடுத்துருக்க நம்பரு இந்த நம்பரை பிரேமா மாத்திட்டு அசெண்டிங் ஆர்டர்ல ரைட் பண்ணோம் அந்த அசெண்டிங் ஆர்டர்ல ரைட் பண்றதால தான் இதோட வேல்யூ P1 P2 P3 P4 ஓட வேல்யூஸ் அண்ட் X1 X2 X3 X4 எல்லாமே இன்டிஜர்ஸ் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் P1 P2 P3 P4 அண்ட் X1 X2 X3 X4 ஒண்ணுமே இல்ல ஒண்ணு சிம்பிளான சம் தான் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா 113400 இந்த நம்பரை பிரேமா மாத்திட்டு கரெக்டா அசெண்டிங் ஆர்டர் ரைட் பண்ணி இந்த இதுக்கு ஈக்குவல் பண்ண போறோம் ஈக்குவல் பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும் சிம்பிளான சம் தான் பாருங்க ஃபர்ஸ்ட் பிரேமா மாத்திடலாமா ஃபர்ஸ்ட் 2 டபுள் யூஸ் பண்ணோம்னா 5 2 10 பேலன்ஸ் இங்க 1 வந்துரும் அப்ப 13 6 2 12 பேலன்ஸ் 1 இங்க வந்தா 14 ஆகும் 7 சோ இந்த லாஸ்ட்ல ஒரு 20 அப்படியே வந்துரும் திரும்பியும் 2 டபுள் என்ன வரும் 2 2 4 8 2 16 3 2 12 5 2 10 0 திரும்பியும் 2 டபுள் திரும்ப 2 டபுள் யூஸ் பண்ணி என்ன வரும் 1 2 2 4 2 8 1 2 2 பேலன்ஸ் 1 இருக்கா இதுல 3ல அப்ப கொஞ்சம் 15 7 2 14 பேலன்ஸ் 1 வந்தா 10 ஆகும் 5 2 10 இப்போ 3 டபுள் யூஸ் பண்ணலாமா 3 டபுள் யூஸ் பண்ணா 4 3 12 பேலன்ஸ் 1 இங்க வந்துச்சுனா சாரி 4 3 12 பேலன்ஸ் 2 வந்துச்சுனா 21 7 3 21 இங்க என்ன இருக்கு 7 7 ல 2 3 6 பேலன்ஸ் 1 இங்க வந்துச்சுனா 5 3 15 அகைன் 3 டபுள் 1 3 3 பேலன்ஸ் 1 இருக்கும் இங்க வந்துச்சுனா 17 17 ல 5 3 15 பேலன்ஸ் 2 இங்க வந்தா 22 7 3 21 பேலன்ஸ் 1 இங்க வந்தா 15 5 3 15 திரும்பியும் 3 டபுள் யூஸ் பண்ணுவோம் 5 3 15 7 இருக்கு 2 3 6 பேலன்ஸ் 1 இங்க வந்தா 15 15 ல 5 3 15 திரும்பியும் 3 டபுள் திரும்ப 3 டபுள் யூஸ் பண்ணுமா என்ன வரும் 1 3 3 பேலன்ஸ் 2 22 22 ல 7 3 21 பேலன்ஸ் 2 இங்க 15 5 3 15 இப்போ 3 டபுள் யூஸ் பண்ண முடியாது 5 டபுள் 5 டபுள் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் 3 5 15 பேலன்ஸ் 2 இங்க வந்துனா 5 5 25 திரும்ப 5 டபுள் 7 5 35 7 5 35 திரும்ப 7 டபுள் யூஸ் பண்ணோம்னா 1 7 7 ஸோ பிரேமா கன்வெர்ட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க எடுத்து கரெக்டாக ரைட் பண்ணாலே போதும் லெஃப்ட் சைடு எந்த சேஞ்ச் இல்லை P1 பவர் X1 இன்ட்டு P2 பவர் X2 இன்ட்டு P3 பவர் X3 இன்ட்டு P4 X4 இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர்ல 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு 3 டைம்ஸ் இருக்கா அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு 4 டைம்ஸ் இருக்கா 1 2 3 4 அப்போ 3 4 டைம்ஸ் இருக்கு இன்ட்டு 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 டைம்ஸ் இருக்கா ஸோ 5 2 டைம்ஸ் இன்ட்டு 7 எத்தனை டைம் இருக்கு ஒன்லி 1 டைம் 7 ஒரே ஒரு டைம் தான் இருக்கு 5 2 டைம் இருக்கு 3 வந்து 4 டைம்ஸ் இருக்கு 2 வந்து 3 டைம்ஸ் எடுத்து ரைட் பண்ணி அவ்வளோதான் இப்போ ஆன்சர் எடுத்து ரைட் பண்ண வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் பாருங்க P1 இங்க பாருங்க இந்த P1 இருக்க பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் என்ன இருக்கு 2 therefore P1 equal to 2 கமா அடுத்து P2 P2ன்றது செகண்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பர் இருக்கிறது என்ன இருக்கு 3 இருக்கா அப்ப P2 equal to 3 அடுத்து P3 P3 இது தேர்ட் நம்பர் தேர்ட் நம்பர் அங்க என்ன இருக்கு 5 இருக்கு சோ P3 equal to 5 அதுக்கு அடுத்து P4 P4 கிடத்துல 7 இருக்கு ஸோ P4 ஈக்குவல் டு 7 அடுத்தது P1 P2 P3 P4 இது பண்ணிட்டோம் அடுத்து பாருங்க
x1 x1 node value 3 x1 equal to 3 அதுக்கு x2 பாருங்க x2 இருக்குறது என்ன இருக்கு 4 இருக்கு சோ x2 equal to 4 அதுக்கு அடுத்து x3 இருக்கு இந்த x3 இருக்க பேச என்ன இருக்கு 2 இருக்கு சோ 2 அதுக்கு லாஸ்ட்ல x பவர் x4 x4 இருக்குறதுல 1 சோ x4 equal to 1 தட்ஸ் ஆல் சம் ஓவர் தேங்க் யூ